இல்லாமல் இருந்த ஊரில் ஒரே கண்ணர் தொல்ல தாங்க இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அவரும் அவர் அப்போ தென்னாலிராமரும் அவர மனசும் தோட்ட பின்புறத்திலிருந்து கதைச்சு கொண்டு இருக்கையில் ரெண்டு கள்ளன்கள் அதை ஒட்டு கட்டு கொண்டிருந்தாங்க. அப்போ தென்னாலிராமர் அதை விளங்கி கொண்டார். தென்னாலிராமர் மனசு என்ன சொன்னாவண்டா, இன்னும் அலைதை தாங்கல, நம்மட ஊரில் கள்ளர் தொல்லை அதிகமாக இருக்கு, நம்மட நகையை அப்படி நம்ம பாதுகாத்து கொள்கிறேன் என்ன என்று அவள் வருந்தி கேட்கைக்குள்ளே தென்னாலிராமர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, என்னட்டு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அப்படியா, அது என்ன ஐடியா என்று அவர் நல்ல ஆவலத்தோட கேட்க அவர் சொன்னார், நீ என்ன செய்யண்டா, உன் பேசாமல் உன் நகையையும் நம்மட பிள்ளையோட நகையையும் ஒரு பெரிய பொட்டலம் கட்டி கொண்டு வா, நான் அதை நம்மட தோட்ட பின்புறத்தில் இருக்கிற கிணத்துக்குள்ளே போட்டுடுறேன் என்று அவன் சொல்ல அவன் சரியான சந்தோஷத்தோடு போய் உள்ளுக்குள்ளே அந்த பெரிய பெரிய பொட்டலத்தை தூக்கிட்டு வந்தாவும் அதை தென்னாலிராமர் கையில் கொடுத்தாவும். தென்னாலிராமர் என்ன செஞ்சாருன்னு அதை தூக்கி கிணத்துக்குள்ளே போடுறார். கிணத்துக்குள்ளே போட்டுட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கள்ளர்கள் ரெண்டு பேரும் வந்து சந்தோஷத்தோடு அந்த தண்ணியை அழுறாங்க அள்ளி கொண்டு இறைச்சி கொண்டே இருக்காங்க. கடைசியாக அந்த தண்ணி எல்லாம் தென்னாலிராமர் பயிருக்கே போய்கொண்டிருக்கி. தென்னாலிராமர் அதை ஒளிஞ்சு நின்று பார்த்து கொண்டிருக்காரு, நல்ல சந்தோஷத்தோடு பார்த்து கொண்டிருக்காரு. கடைசியில் கடைசியில் அந்த ரெண்டு கள்ளன்கள் பொட்டலை தொடுத்து விரிச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள கூழாங்கல்லு.